ஸோ ஹாய் மக்களே, 2023 நீங்கள் பேங்க் ரயில்வே எஸ்எஸ்சி எக்ஸாம்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு சம்பவத்தை வந்து நம்ம பண்ண போகிறோம். அதை பற்றின வீடியோ தான் அது. மிஸ் பண்ணிடாதீங்க, ஓட்டி விட்டுறாதீங்க, ஃபுல்லாக கேளுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது மக்களே. ஆக்சுவலாக ஒரு 2 மந்த்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், பிகைண்ட் த சீன்ஸ் நிறையா வேலை பார்க்க வேண்டியது இருக்குது மக்களே. அதனால் லைவெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பப்போ தான் வரும்னு சொல்லிட்டு. அதில் ஒன் ஆஃப் தி ஒரு பிக்கஸ்ட் நியூஸ் தான் இது. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, ரொம்ப காலமாக இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிராண்ட்லேருந்து நம்மளுக்கு ஒரு கால் வந்துச்சு. இந்த மாதிரி பேங்கிங் அண்ட் எக்ஸ்எஸ்சிக்கு எக்ஸ்க்ளூசிவாக அவங்களுக்கான ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ப்ரோக்ராம் பற்றின டீட்டெயில்ஸ் தான் இது. ஸோ ப்ரோக்ராம்னால் சும்மா எப்பயும் போல் அந்த மாதிரிலாம் இருக்காது மக்களே. இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு ஒரு கிளாஸாக வந்து உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ இதில் என்னென்னலாம் இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னைக்கு இருக்கு, என்னைக்கு நடக்க போகுது, டேட் அண்ட் வென்யூ பார்த்துக்கலாம். ஸோ டேட் வென்யூ வந்து உங்களுக்கு வந்து எங்கே அப்படின்னா, முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க சென்னை, நீங்கள் இருந்துச்சு இல்லையா. ஸோ சென்னையில் தான் உங்களுக்கு வென்யூஸ் நடக்குது. பட் அதில் வந்து எங்கே நடக்குது அதை பற்றி வந்து நம்ம செகண்ட் வீடியோவில் வந்து சொல்லலாம். பட் ஒரு க்ளூ மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இவங்க சொல்லியிருந்தாங்க இல்லையா, ஸோ இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் வந்து நிறையா பேர் வந்து பல வருஷமாக வந்து கிளியர் பண்ண வச்சுருக்காங்க, ஒரு ரிசல்ட்டுக்கான ஒரு கோட்டா அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. பார்த்தீங்கன்னா March 9 and 10 இப்போயே ஃப்ரீ பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. 9 and 10 கண்டிப்பாக வந்துருங்க. ஸோ தேர்ஸ்டே அண்டு ஃப்ரைடே நடக்க போது. இதில் வந்து ரீனா மேம், நான், அதுக்கப்புறம் வந்து லிவிங் சார், மூணு பேருமே உங்களை வந்து பர்சனலாக உங்கள் மூஞ்சை பார்த்து கேர் பண்ண போகிறோம். இந்த 2 நாளில் வந்து நான் படித்து வந்து எக்ஸாம் பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாமா, கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னால் என்னை திட்டுவீங்க. 2 நாளில் கிளியர் பண்ண முடியுமா அப்படிலாம் இங்கே சீனே இல்லை. 2 நாள் நீங்கள் வரீங்க அப்படின்னா 2 நாளில் வந்து உங்களுக்கு ஐடியாஸ் கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு டாபிக்ஸ் இருக்குது அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பர்சன்டேஜ் அப்படின்னா, ஸோ இந்த பர்சன்டேஜ் டாப்பிக்கில் உங்களுக்கு இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர், கன்செப்ஷன் பேஸ்ட், அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ், இதில் வந்து இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் தான் கேட்பாங்க. இந்த மாதிரி ட்ரிக்ஸை வச்சு எப்படிலாம் யோசிக்கணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, சார் சொன்ன மாதிரி தான், 2 நாளில் கிளியர் பண்ண முடியுமா, கண்டிப்பாக கன்ட்ராகவே திட்டுவீங்க, கிளியர் பண்ண முடியாது. ஆனால் உங்களுக்கான ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியை மாற்றலாம், எப்படி ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ இங்கிலீஷ்னு எடுத்துட்டோம் அப்படின்னா எதில் வந்து ஃபோக்கஸ் அதிகமாக பண்ணலாம், இப்போ வருஷம் ஃபுல்லாக உட்காந்து வொக்காபுலரி பண்ணுவோம் மறந்து போயிடும், அதெல்லாம் எப்படி நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ணலாம். கிராமர் பார்த்தீங்க அப்படின்னா சும்மா அந்த ஒரு 100 ரூல்னா அதை மட்டும் உட்காந்துட்டு எப்படி எல்லாரும் கற்றுக்கிட்ட வித்தையுமே இறக்க தான் போகிற மக்களே. அதாவது எப்படி அப்படின்னா, இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெடிஷ்னலாக ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க, கண்டிப்பாக அது எல்லாத்தையுமே நம்ம சேஞ்ச் பண்ணி ஒரு மெத்தடாலஜிக்கு கொண்டு போகிற மாதிரி தான் இந்த ஒரு 2 டேஸ் கண்டிப்பாக இருக்க போகுது. ஸோ நாங்கள் வர்றோம், கண்டிப்பாக நீங்களும் வாங்க. ஸோ சென்னைக்கு வரோம் மக்களே, 9 and 10. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து ஃபுல் டே நடக்க போகுது. ஸோ மார்னிங் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 9:30 ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, ஈவினிங் வந்து உங்களுக்கு 4:35 வரைக்கும் போர் அடிக்காமல் நடத்த போகிறோம். நம்மளும் வந்து கிளாஸ் எடுத்துருமா இல்லையா, கிளாஸ் எடுத்துனா படி பெரியதான மார்க் இன்டர்வியூ மீட் பண்ணோம் நிறைய பசங்களை. ஸோ அதே மாதிரி வந்து வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே என்கேஜ் பண்ணிட்டு பயங்கரமாக பண்ண போகிறோம். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் இருந்தீங்க அப்படின்னா, யாரெல்லாம் வரலன்னா இது முழுக்க முழுக்க வந்து அது வேற காசு நினைச்சுக்கிறாதீங்க மக்களே, கம்ப்ளீட்டா ஃப்ரீ. ஓகே, ஸோ ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணால் போதும். பட் வரவங்க எல்லாருமே உங்கள் லொக்கேஷன் பிளேஸ் எல்லாமே வந்து அந்த கீழே இருக்க கூகுள் ஃபார்மில் ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க, அப்போ தான் அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம, ஆனால் அந்த ஹால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 600-700 பேர் இருக்காங்க, அதனால் நீங்கள் நிறையா பேருமே ரிஜிஸ்டர் பண்ணிடலாம். இன்ட்ரெஸ்டட் அவங்க வீட்டு பக்கத்தில் யாராச்சும் ஒரு குட்டி பையன் கூட கூட்டு வந்துருங்க, பேங்க் எக்ஸாம் 7 படிக்கிறதா எக்ஸாமாவா கூட்டு, அதாவது ஃபைனல் இயர் கிளியர் பண்ணுறாங்க, ஸோ 3rd இயர் படிக்கிறாங்க, பேங்க் எக்ஸாம் இன்ட்ரெஸ்டட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க இங்கே வரலாம், கூப்பிட்டு வாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுமே இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ உங்களை நேரடியாக வியாழன் வெளியே மீட் பண்ணுறோம். பட் எங்கே என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உங்களுக்கு மண்டே வந்து ஒரு வீடியோஸ் வரும், அதில் வந்து நாங்கள் கிளியராக சொல்லிடுறோம். ஓகே, ஸோ டாடா, பை, சீ யூ கைஸ். வீடியோ ஷேர்கள் பண்ணி விடுங்க மக்களே. அதே மாதிரி உங்களுக்கு மெகா லைவ் கிராஷ் கோர்ஸ் வேணும் அப்படின்னா கேஆர் லாஜிக்ஸ் ஆப்பில் இருக்கு, மாக் டெஸ்ட் ஆஃபர் போயிட்டு இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. மாக் டெஸ்ட் வீடியோ கோர்ஸ் ரெண்டுமே இருக்கு, தனித்தனியாக வாங்கிக்கலாம். தேங்க்யூ, பை பை. சூப்பர், ஓகே தானே.